பாத்திரம்
ரெண்டு பேரும் என்ன கூப்பிட்டாய் எதற்காக அப்படி என்று அதாவது அந்த நேற்று எத்தனை நாள் முடிந்தது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நேற்று என்ன மாமா அப்படி நேற்றோடு 16 முடிந்தது
ஏற்கனவே காண்டாவனத்தில் இருக்கும் பொழுது அந்த பாம்பு தப்பித்து ஓடி இருக்கையா, பிள்ளை அஜுவச்சேனன் அவனுடைய வாழை வச்சுட்டு அப்பவே அது என்ன சொன்ன தெரியுமா? என்ன தெரியாது? அர்ஜுனுக்கு எதிரியா? அர்ஜுனுக்கு எதிரியா? அப்படி என்று சென்று கர்ணனிடத்தில் அடக்கம் செஞ்சிருக்கிறது. மைசூர் மகாராஜா மாதிரி அங்கிருந்து வர பாம்பு என்னை விட்டுட்டு உன்னை அர்ஜுன் தேடி நான் வரும். ஒரே முகமா இருக்கமா? மூன்று பிரிவில் சேர்ந்து ஒன்னா பிறந்திருக்க ஒரே பிரவியாக இருக்கும். அதனால் வரக்கூடிய பாம்பு ஏன் தலையில கடிக்கும்? என் முன்னாடி நீங்க நல்லா இருக்கா போறாங்க ஒரு நாள் விட்டு நாளைக்கு இன்னைக்கு வேணும்னா இந்த சீடு பயில வீட்டு இருக்கும். அதாவது இன்றைய பதினாலே என்னால் அறத மாட்ட முடியாது. முடியாது. அந்த பாம்பு, அந்த பாம்பு நல்ல பாம்பு, அது என்னால தடுக்க முடியாது. அதனால என்னுடைய சிரத்தை அறுத்து விடும், நான் தப்பித்து ஓடி போகிறேன், ஒன்னே அறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்ற. ஆமாண்டா, நீ போயிட்ட உடைய பொண்ணு என் தங்கச்சி வேற நீ ஒருத்தாதி என்ன குலம் என்ன கூட்டி கொடுத்த ஜாதி தானே? அப்படிதான் பேசுவீ. ஏ மச்சா, சரி சொல்லு. மாமா, ஏற்கனவே காலத்துல எனக்கு எங்களுக்கு ஒரு சபதம் இட்டுக்கிறாய் தெரியுமா? என்ன என்ன தெரியுமா? அதாவது துரியோதனாதிகளுக்கு எங்களுக்கு மிகுந்த குரோதங்கள் மட்டும், அதாவது 12 வாசம் ஓராண்டு அக்கார வாசம் தொலைத்து வந்தால் உங்களுக்கு நாடு ஒழிப்பேன் என்று தெரிவிக்க, அவனுடைய கட்டளை பிரகாரம் 12 வரவாசம் ஓராண்டு அக்கார வாசம் தொலைத்து நாங்கள் முஞ்சி முதலாக உலகந்த மகாமுனிவரை தூதுக்கு அனுப்பினோம். அப்படி அனுப்பிய போது அடைய கோட்டா முஞ்சிபுரத்தவனே, நீ வந்து நாடு கேட்டால் நாடு கொடுக்கலாம். அப்படி என்று நாடு கொடுக்க மறுத்தான். இரண்டாவது முறையாக உங்களை இழத்து மாமா கண்ணா நாராயணா எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கேளுங்கள் மாமா என்று உங்களை அனுப்பிய போது அப்போது துரியோதன் நீ என்ன கேட்டாய்? என்னுடைய அண்ணாராவட்ட தர்மரிடத்திலே ஆனால் கேளு தர்மன் ஆனால் சென்று உங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை நான் கேட்டால் அந்த துரியோதன் கொடுத்தால் ஆட்சி கொடுக்கவில்லை என்றால் என்ன என்ன தெரிவித்தீர் என்றால் நீ ஒரு நாள் சொன்னால் போராது, உனக்கு இருப்பது நான்கு தம்பிமார்கள், அந்த நான்கு தம்பிகளையும் கேட்க வேண்டும். அப்படி என்று அண்ணன் ஏமாச்சி இடத்திலே கேட்ட போது என்ன தெரிவித்தார்? எங்களுக்கு சேர என்ன மாமா, இந்த பாரணம் முடிந்தால் என்ன, இது முடிக்காவிட்டால் எனக்கு என்ன, பாஞ்சாலி கூந்தல் முடித்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன, நான் நினைத்தால் உன்னையே கட்டுவேன். அப்படி என்று தம்பி சகாதேவன் சொன்ன போது உங்களுக்கு கோபம் பிரியசித்து அனைத்து அவதாரத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லி கட்டுறாய் என்று சொன்ன போது அனைத்து அவதாரத்தையும் கட்டினான். மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் கோபம் பிரியசித்து
பார்த்து கடைசி ஓட்டது கிருஷ்ணன் காதாரம் கற்றா என்று சொல்லி ஒரு கிருஷ்ணனாக நின்று கொண்டவர் ஓர் ஆயிரம் கிருஷ்ணனாக நின்று கொண்டார். பார்த்தான் தம்பி ஞானத்தால் பார்த்து ஆமான் எங்கும் கிடையாது நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறார் அப்படி என்று ஞான எட்டு எடுத்து அவனுடைய வீட்டிலே போட்டு கழித்தால கட்டிய போது உங்களுடைய வீட்டு இருவியும் உயிர் போகும் நிலைமையிலே பார்த்துனா உன்னை நான் மெச்சு கொண்டே என்னை விட்டு விடறா என்று சொன்ன போது என் தம்பி என்ன செய்தான் தெரியுமா, மாமா உன்னை சாதாரணமாக விட மாட்டேன், இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்களும் இறக்கப்படாது என்று ஒரு சத்தியம் கொடு அப்படி என்று கேட்டான். இன்னொரு சத்தியம் வேண்டும் என்னடா என்று கேட்ட போது இந்த ஐவர் ராஜாக்களிலே யாராயிலும் ஒருவர் இருந்தால் அவரை தூக்கிட்டு வருவ மாறு மேல வச்சுதான் கொளுத்துவோம் அப்படின்னு ரெண்டு சத்தியம் கொடுத்து கேட்டான். சரி ரெண்டு சத்தியம் கொடுத்தீங்க, இப்ப நீ ரதம் ஓட்ட வர முடியாதுனா போ, நான் சத்தாக செத்தா போறேன், நீ தானே சாக போற. அப்படி நீ அப்படி இருந்தா நீ அதோட கிடையாது, இந்த கர்ணனுடைய பாம்பு தான் ஒரு பாம்பு என்று ஒரு பாம்பு குட்டி வச்சுக்கிறோம், அந்த பாம்பு குட்டி கைத்தாத்துறேன் சொல்லி நீக்கூடிய ஆயிரம் தடா முடிவெடுத்த ஆதிசேசனையை பள்ளி கொண்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிறாயே அந்த பாம்புல உனக்கு கிடைக்காது, இந்த பாம்புல உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லு. ஏற்கனவே பார்க்கிற திருப்பக்கலையில் ஆமா அந்த தாலிங்கனை சொல்லக்கூடிய பாம்பு மேலே படுத்திருந்தா நான் பள்ளி கொண்டிருந்தாலே ஆமா இந்த பாம்பு என்ன மாமா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நான் படிச்சிருந்தது வேறு பாம்பு கூட சண்டைக்கு வருது ஒரு விதமான பாம்பு. நீ வந்து அங்க ஒண்ணு நீ பண்ண வேணாம், நீ வண்டி வரைக்கும் ஓட்டு நான் பாத்துக்கிறேன். மாமா 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 சரி அப்படியானால் நீ எதை யாரும் இருக்க மாட்டேன்னா
இவனை சொல்லி கொடுத்தம் இல்ல அவன் பரம்பரை பேரு நுழகன பரம்பரை இவன் பெரிய பார்க்கல திருதராட்சியன் அப்புறம் அவன் தம்பி மாமன் என்னடா சொன்னான் காரணம் எடை அப்படி அவன் சொன்ன காரணம் சொல்லணும் அது ஒரு வெள்ள பையனை போட்டிருக்கிறான தர்மனா எங்க அண்ணன் தர்மன் ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு
Yeah.
நாங்க அம்பை எடுக்கிறானே. அம்பை தடுப்போம் என்றால் எனக்கு தொடுபடவில்லை, எடுப்போம் என்றால் அம்பை எடுபடவில்லை. மாமா ஏ அப்புறம் மாமா மேல பாந்து போறான்.
அண்ணா, அதாவது நானும் மாமனும் அந்த அமராய குருச்சேத்திரம் சென்றோம். அப்படி அமராய குருச்சேத்திரத்துல சென்று அந்த கற்பத்தில் இருக்கக்கூடிய கர்ணனை காட்டி இறந்தாடா கர்ணன் பானத்தை தொடுமுறா என்று மாமன் தெரிவித்தார். அப்போ அந்த கர்ணனை நான் நேரடியாக சென்று அவன் திருமுகத்தை பார்த்த போது உங்களுடைய முகம் போல தோன்றியது. அதனாலே திரும்பி வந்து விட்டேன். அதனாலே அண்ணா சரத்தினால் அவனை மாட்டின் ஊசு போல அப்போது அக்னி தேவனுடைய கரத்தில் இருந்த காண்டிபத்தை என்னுடைய கரத்தில் விழுத்து, ஏ அர்ஜுனா,
இந்த சாதாரணமான சண்டிப்பு கிடையாது. இந்த காலம் அதாவது உங்களுடைய அண்ணனை குறை சொல்லலாம், உங்களுடைய தாயை குறை சொல்லலாம், உங்களுடைய தந்தையை குறை சொல்லலாம், யாராய் வேணாலும் குறை சொல்லலாம். ஆனால் இந்த காண்டிவத்தை யாராயில் ஒருவர் குறை சொன்னால் அப்பவே அவர்கள் உயிரை சிறச்சாதை செய்ய வேண்டும். அப்படி என்று எனக்கு சத்தியம் உடனா என்று கேட்டபோது நான் அது போலவே நீங்கள் உரைத்த பிரகாரம் நான் யாராயிலும் குறை சொன்னால் அப்பவே சிறச்சாதை செய்கிறேன். இது சத்தியம் சத்தியம் என்று பற்றி எட்டுகிறேன். அதனால இப்போது என்னுடைய அண்ணன் இல்லை குறை சொல்லிவிட்டான். இந்த காண்டிபத்தை வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த காண்டிபத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது அவன் சொன்னான் அக்கிடி தேவன், ஏ அர்ஜுனா நான் கொடுக்குறேன், நீ வாங்கி கொடுத்தவரு கிடையாது தம்பி. இந்த காண்டிபன் யார் கையில நான் கொடுக்கறனோ அதுக்கெல்லாம் நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னான். என்ன நிபந்தனை கேட்டேன். அந்த நேரத்துல இந்த பாரு ஒண்ணு குறை சொல்லலாம், அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய பொருள் இந்த காண்டிபந்த வில்லு, இது யாராவது குறை சொன்னால் அவன் தலைய அப்படியே துணிக்கணும். அப்படி சம்மதம் பண்ண நான் தரேன் அப்படின்னு அவன் சொன்னான். நீ சத்தியமா அதே போல செய்யறன்னு சத்தியம் பண்ண. அந்த சத்தியம் இப்போது இந்த வில்ல குறை சொல்லி விட்டார் எடுத்த கணக்கு இற வேண்டும். ஐயோ இந்த டே இந்த வீரா பொம்மை குறை கிடையாது. இப்பொழுது இந்த தர்மன் மேல இந்த வானத்தை போட்டால் பாரத பொறிப்பு முடிஞ்சிடும். அதனாலே இதை தடுத்துட்டு நானு அவன் மேல விடக்கூடாது. எடுத்த கனை இவர் சபதம். இந்த அம்ரா சொல்லி இருந்து இப்படி எடுத்துட்டான், மீண்டும் அம்ரா வழியில வைக்க மாட்டேன். அப்ப ஒரு யாருன்னா ஒருத்தன கொல்லாம அங்க வைக்க மாட்டேன். அப்படி கொல்ல வேண்டுமானால் இதோ தெரியல தொட்ட கம்பம் இந்த கனை அது மேல விடுறான். அந்த குருஷேத்திர பூமியில் கர்ணனை அண்ணன் தர்மன் முகம் போலவே தோற்றப்பட்டது. எதுக்காக தெரியுமா? நான் செய்த வேலைதான். துரியோதனன் நீ நான் நம்ம அங்க போயிட்ட நேரத்துல சண்டைக்கு போன நேரத்துல ஆயிரம் மன்னர்களை கொண்டு வந்து இந்த துஜகம்பத்துக்கு அடியில பதங்க வச்சுக்கான். ஏன் தெரியுமா? அர்ஜுனன் கிருஷ்ணன் இல்லாத நேரத்தில் தர்மன் தலையை அறுக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருந்தான். அவனை கொல்லுவதற்காக தான் அங்கிருந்து ஒண்ணு அண்ணன் முகமாலே காட்டி இப்ப மானத போட்டியா, ஒரு மாங்க உழுந்து போச்சா, இப்ப அங்க ஒரு மாங்க காலகாத்து இருந்து இப்ப போய் அங்க போட்டு இதெல்லாம் ஏன் சுற்றிதான் முடிவா? இப்ப இப்ப காட்டு மாமா பண்ணி இப்ப காட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் போறேன். செத்து போன பாம்பு போட்டு சரி வாங்க.